எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து பிரெஞ்ச் சட்னி வந்து நான் வந்து செய்வேன். அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இட்லி வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இட்லி வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இட்லி போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது நம்மளுக்கு வந்து இட்லி டோ போட்டப்பே வந்து தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, நல்லா பொங்கியிருக்கணும். இன்கேஸ் பொங்கலைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து கெட்டியாக தான் இருக்கும். அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து ரொம்ப திக்காகவும் கரையக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் கரையக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து கரையணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்கும், நல்லா வந்து சாஃப்டாக வந்து வரும். ஸோ அதுதான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இட்லி வந்து ரெடி ஆகிடும். அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார் வந்து வேகணும். ஸோ அந்த டொமேட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வாட்டரெல்லாம் வந்து நல்லா இங்க் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் சட்னி வந்து ரெடி ஆகிடும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மிளகா வந்து பயித்து மிளகா வச்சு வந்து செய்வாங்க. ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் வேகட்டும். இது வந்து சட்னி ஒரு பக்கம் இட்லி வந்து ரெடி ஆகிடும். மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிக்கிற ஒரு வேலை.